எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் தமிழக மீனவர்கள் 29 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தூத்துக்குடியைச் சேர்ந்த மீனவர்கள் 20 பேர் 3 நாட்டு படகுகளில் தலைமன்னார் தெற்கு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் சிறைப்பிடித்தனர். கடலில் மீன்பிடித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த ராமேஸ்வர மீனவர்களின் படகு கச்சத்தீவு அருகே பழுதடைந்து நின்றது. அப்போது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்கள் 9 பேரையும் அவர்களது படகையும் சிறைப்பிடித்தனர். 100க்கும் மேற்பட்ட படகுகளில் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மீதும் இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தினர். மீனவர்களை கடுமையாக தாக்கியதோடு மட்டுமல்லாமல் அவர்களது மீன்பிடி சாதனங்களையும் சேதப்படுத்தினர். இதனால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். புது போட்டு இப்போ தான் நாங்கள் வேலை பார்த்து ஒரு கடை தான் அந்த போட்டில் போயிருந்தோம். அந்த போட்டை அந்த போட்டு எங்களை கூட வந்த போட்டு அதையும் கொண்டு போயிட்டு ஆளுகளையும் வந்து அவ்வளோ பேரும் 7-8 பேர் அந்த போட்டில் இருந்தாப்புல ஆளுகளையும் சேர்த்து கொண்டு போயிட்டாப்புல. இப்போ கரையை வந்து நாங்கள் தொழில் பார்க்க முடியாமல் நாங்களும் கரையை வந்துட்டோம். அதோட இப்போ பிள்ளை வட்டியெல்லாம் பொம்பளை வழியெல்லாம் அழுது கண்ணியமாக கம்பளையுமா கிடக்கு. அதாவது இயற்கை மீன்பிடிப்பை சேர்ந்த இந்த மீனவர்களை இன்றைக்கே உடனடியாக அரசு ரிலீஸ் பண்ண சொல்லணும். ஏன்னா எந்த எதுவுமே இல்லாமல் அதாவது இயற்கை மீன்பிடிப்பை வந்து ஆதரிக்கக்கூடிய நம்மளுடைய அரசு அவங்களும் ஆதரிக்கிறாங்கங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும்போது இப்படி பிடிச்சிட்டு போனாங்கன்னா எப்படி நாங்கள் வந்து மீனவர்கள் வாழ முடியும்?